நித்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்டில் மீண்டும் உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்டில் அநேகர் செய்திகளை பார்த்துருப்பீங்க. அந்த செய்திகளை பார்க்கும்போது நம்ம இருதயமே அப்படியே உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா வீதம் அநேகரை பிடித்து அநேக குடும்பங்களை அலைக்கழித்து அநேக குடும்பங்கள் வேதனையிலையும் துன்பத்திலையும் காணப்படுகிறாங்க. இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை இந்த நாளில் தேற்றும்படியான ஒரு வார்த்தை. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை இந்த நாளில் அவரை நம்ம அதிகமாக தேடுகிற காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை ஆகார் ஆகாரை நம்ம பார்க்குற வேதத்தில் ஆகார் வனாந்தரத்தில் விடப்பட்டாங்க. வனாந்தரத்தில் விடப்பட்டு தன் பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி கதறாங்க. அந்த வனாந்தரத்தில் ஒருவரும் இல்லை. அவங்க கதறி அழும்போது என் பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி, ஆனால் கர்த்தர் ஆகாரை பார்த்து உனக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லி கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தில் புறப்பட்டது. அப்போது ஆகாருக்கு கர்த்தர் ஆகாரை விசாரித்தது போல இந்த நாட்களில் இந்த கொரோனாவால் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் மறித்து போய் கொண்டு இருக்கிறாங்க. உற்றார் உறவினர்லாம் கிட்ட வர பயப்படுறாங்க. நம்மளை விசாரிக்க ஒருவரும் இல்லை. விசாரிக்க வர்றவங்களாம் ஐயோ இவனுக்கு என்ன இருக்குமோ, நம்மளுக்கு அந்த வியாதி கொரோனா வந்துருமோன்னு சொல்லி எல்லாம் பயப்படுற ஒரு காலம். ஆகார் எப்படி வனாந்தரத்தில் தனித்து விடப்பட்டு கதறினார்களோ அதுபோல தான் இந்த நாட்களில் நம்ம தனித்து விடப்பட்டு கதறி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய குரல் நம்ம மத்தியில் புறப்பட்டு வருகிறது. ஏன் கதறுகிறாய் என்று சொல்லி இந்த நாட்களில் நம்ம வேதனையிலும் துன்பத்திலையும் பயத்திலையும் திகழ்லையும் காணப்படுகிறோம். தாய் சாகிறத பிள்ளையால் பார்க்க முடியல, கதறுகிறார்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது. தகப்பை சாகிறத பிள்ளையால் பார்க்க முடியல, பிள்ளை சாகிறத பெற்றோரால் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தில் விடப்பட்ட ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ஏன் கதறுகிறாய் என்று சொல்லி அவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் நம்மளை தேற்றும்படியாக எந்த மனுஷனும் நம்மளை விசாரிக்க வரமாட்டாங்க. விசாரிக்க வருவங்களாம் நம்மளை பார்த்து பயந்து அகன்று ஓடுறாங்க. மனுஷனுக்கு மனுஷன் பேசி விசாரிக்க கூட இந்த நாட்களில் ஒருவரும் இல்லாத நம்ம வனாந்தரத்தில் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில், ஆகாரே ஏன் கதறுகிறாய் என்ற அந்த குரல் இந்த நாளில் நம்மத்தில் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்ம கதறல் அவருடைய சந்நிதிக்கு நேராய் கடந்து போகும். கத்தரை பார்த்து கதறுவோம், ஆண்டவரே இந்த நிலைமை மாறட்டும், ஆண்டவரே என் தேசத்தில் இந்த நிலைமை மாறட்டும், என் குடும்பத்தில் இந்த நிலைமை மாறட்டும், எங்களை விசாரிக்க ஒருவரும் இல்லையே, வனாந்திரத்தில் விடப்பட்ட நிலையில் நான் காணப்படுகிறேன் சொல்லி நம்ம கத்தரை நோக்கி கதறும் பொழுது அவருடைய வார்த்தை நம் மத்தியில் புறப்பட்டு ஏன் கதறுகிறாய் என்று சொல்லி, ஏன் கலங்குகிறான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும். இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். 1 பேதுரு 5:7 நம்ம பார்ப்போம். அவர் உன்னை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. அப்போது அவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறாரா? எந்த மனுஷனும் நம்மளை விசாரிக்க வேணாம். ஏன்னா விசாரிக்க வரவங்களாம் பயப்படுறாங்க, விசாரிக்க வரமாட்டேன்றாங்க இந்த கொரோனானால. கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறாரா? இந்த நாட்களில் அவர் மாத்திரம்தான் நம்மளை விசாரித்து நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. தேசம் முழுவதும் கொந்தளிக்கிற இந்த கண்ணீரும் புலம்புலம் ஆகார் எப்படி கதறினாலும் அது போல இந்த கதறல் தேசம் முழுவதும் சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ புடங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பிள்ளைகள் மறித்து கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு பெற்றோர்கள் மறித்து கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு வாலிப சகோதர சகோதரிகள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது கதறி கொண்டிருக்கிறோம். ஒரு வனாந்திரத்தில் விடப்பட்டதை போல கதறி கொண்டிருக்கிறோம். தேசம் முழுவதும் மரணத்தின் ஓலங்கள் அங்கங்கு கேட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தர் ஒருவரே நம்மளை விசாரிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுவது, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் சொல்லி. அவர் நம்மளை விசாரித்து நம்மளை பாதுகாத்து அவர் நம்மளை ஆட்சி தேய்ச்சி நம்மளை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜபத்தில் காத்திருந்து ஆகாரை போல் அப்படி வண்ணாந்தத்தில் கதறினாலும் அது போல் ஜபத்தை நம்ம கதற வேண்டும்.
ஆண்டுடைய கூக்குரல் நம்மளிடத்துல இறங்கி வந்து, மகளே உனக்கு என்ன நேர்ந்தது என்று கர்த்தர் கேட்கும்படியாய் அவருடைய வல்லமை அவருடைய குரல் நம்மிடத்துல வந்து விசாரிக்க வேண்டும். அப்படியா நம்ம ஒவ்வொருத்தரும் கதறி ஜெபிப்போம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், அவரோடு அவர் நம்மளோடு கூட இருப்பார், நம்ம அவரோடு கூட இருக்கணும், அப்போ தான் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேலையில் ராஜா ஆகாவுடைய கண்ணீரை கண்ட தேவன் ஆகாருக்கு விடுதலை கொடுத்தீரப்பா. இதோ நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வசனத்தின்படி நானும் உன்னை விசாரிக்கிற தேவன் சொன்னீங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலையும் கூட கர்த்தாவே விசாரிக்க ஒருவரும் இல்லாத நாங்கள் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறோம்ப்பா. நீங்கள் ஒருவர் மாத்திரம் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கீங்க ஆண்டவரே. நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கீங்க எஸ்ஸப்பா. உங்களுக்கு சோத்திரம். மனுஷங்களை விசாரிக்கா கட்டி போகட்டும் அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதுவே எங்களுக்கு பெரிய தேவனாக நீர் இருக்கிறீர் அப்பா. அம்மா ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா ஆண்டவரே, நம்ம துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கணும் ஆண்டவரே. இந்த ஜபத்தில் இடைப்பட்ட ஒவ்வொருத்தரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும், வீடுகளில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பாரப்பட்டு துக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய வீடுகளில் ஒரு சமாதானத்தை கட்டளை விடுங்க அப்பா. அம்மா ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. வனாந்தர நிலைமை மாறட்டும் ஆண்டவரே, கண்ணீரின் நிலைமை மாறட்டும் இயேசப்பா. கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் ஐயா. அம்மா ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா ஆண்டவரே, அம்மா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் பாரப்பட்டு ஜெபிங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் கர்த்தாவே இந்த கொரோனாவில், கர்த்தாவே இந்த வியாதியின் பிடியில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நீ ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். எல்லாருக்கும் பிரைஸ் அல்லாட். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். எல்லாரும் ஜெபத்தில் காத்திருங்க. பிரைஸ் அல்லாட்.